93 வயது நோயாளிக்கு கரோட்டிட் எண்டாடெரக்டமி சிகிச்சை அளித்து சென்னை அப்பல்லோ மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை செய்துள்ளனர். சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட முதியவரின் மூளைக்கு இரத்தத்தை வழங்கும் தமனிகளில் கடுமையான அடைப்புகளும் வலது கரோட்டிட் தமனிகளில் 99% அடைப்பும் இருப்பது கண்டறியப்பட்டது. சிடி ஆஞ்சியோகிராம் செய்ததில் பல இரத்த நாளங்கள் அடைப்புகளால் தடைபட்டு இருப்பது தெரியவந்தது. மூளைக்கான இரத்த விநியோகம் வெகுவாக குறைந்து இருந்ததால் நோயாளிக்கு பக்கவாதம் ஏற்படக்கூடிய ஆபத்து அதிகம் இருப்பதை உணர்ந்த மருத்துவர்கள் அவரது வலது கரோட்டிட் தமனியில் உள்ள அடைப்பை அகற்றி பக்கவாதம் ஏற்படும் ஆபத்தை குறைத்தனர். கடந்த 20 ஆண்டுகளில் 700-க்கும் மேற்பட்ட கரோட்டிட் எண்டாடெரக்டமி அறுவை சிகிச்சைகளை அப்பல்லோ மருத்துவமனை மருத்துவர்கள் செய்திருப்பதாகவும் பக்கவாத நோய் பாதிப்பு அறிகுறி இருந்தால் 48 மணி நேரத்திற்குள் உரிய சிகிச்சை பெற வேண்டும் என்றும் அப்பல்லோ மருத்துவமனையின் இரத்த நாள மற்றும் எண்டோவாஸ்குலர் அறுவை சிகிச்சை மூத்த நிபுணர் மருத்துவர் பாலாஜி தெரிவித்தார். 93 வயதான முதியோர் மூளைக்கு ரத்தம் கம்மியாக போனதுனால பக்கவாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருந்தது அவருக்கு. அதை வந்து நம்ம மருத்துவமனைக்கு சீக்கிரமாக வந்ததுனால தேவையான அறுவை சிகிச்சை செய்து அந்த பக்கவாதத்தை தடுத்து நிறுத்திருக்கிறோம். மூளை சம்பந்தமாக எந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்தாலோ உடனே மருத்துவரை அணுகணும். நீங்கள் அணுகி தேவைப்பட்டால் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டாக்கா உங்களுக்கு நல்லது. ஏன்னா வருங்காலத்தில் வரப்போகிற பக்கவாதத்தை நீங்கள் தடுத்து நிறுத்தலாம். 20 வினாடிக்கு 1 இந்தியர் மூளை பக்கவாதத்தால் பாதிக்கப்படுவதாகவும் ஆண்டுக்கு சுமார் 18 லட்சம் மக்கள் பக்கவாதத்தால் பாதிக்கப்படுவதாகவும் அப்பல்லோ மருத்துவமனைகள் குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் சுனிதா ரெட்டி தெரிவித்தார். தற்போது அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட முதியவர் நலமுடன் இருப்பதாகவும் சுனிதா ரெட்டி தெரிவித்தார்.